ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். ராகுக்குரிய 4/13/22/31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? சரி, இந்த ராகு அப்படிங்கிற ஸ்தானமே எந்த கிரகத்தில் எந்த வீட்டில் அது இருக்கோ அந்த ராசியின் அம்சத்தை முழுசாக அவர் வாங்கிவார், அவர் உறிஞ்சி எடுத்துக்குவார், அந்த எனர்ஜி ஃபுல்லாக அவர் தான் எமிட் பண்ண போவார். அப்படி பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்கு அவர் வராரு, இது மேஷ ராகுவாக உட்கார்றாரு. சரி, கேது எங்கே போகிறாருன்னு பார்த்தா அவர் வந்து துலாமில் போய் உட்கார்றாரு. ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் வரைக்குமே இதுதான் கிரக சூழ்நிலைகள். இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அதிகமாகவே பேச விரும்பலாம், ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, ரொம்ப நல்ல காலகட்டம் தான். என்ன காரணம்னா, பொதுவாகவே இந்த வருடம் முழுக்கவே ராகுக்கேது மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய அளவுக்கு கவனிக்கப்படக்கூடிய மேலும் 2 கிரகங்கள் குரு சனி இதனுடைய பெயர்ச்சிகளுமே நடக்க போகுது. ஸோ ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கான அனுகூல பலன்கள்ங்கிறது உருவாக்கி தரக்கூடிய வகையிலே இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதி அம்சத்திற்கு 4/13/22/31 தேதிகளின் அம்சத்திற்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலகட்டம். ஏன்னா இது மேஷ ராசி கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுதுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. நீங்கள் வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வந்து புதிய மனிதனாக எழுந்து ஓட ஆரம்பிக்கும் பொழுது, முயற்சிகள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும், கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல் இது என்ன மாதிரியான முன்னேற்றங்களை தரப்போகுது? ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நாள் ஒரு வகையில் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பிரயாணப்பட்டு போயிட்டுருப்பீங்க, இதுதான் என்னுடைய ஜாபு, இவ்வளோதான் என்னுடைய இன்கம் அப்படிங்கிற நிலை மாறி திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும், டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான சேஞ்சஸ் வரும். அது வந்துச்சுன்னா தயவுசெய்து அப்படியே ஏற்றுக்கோங்க. அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஜாக்பாட் தான். மணி ஃப்ளோங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணி அதில் போய் சேருவேன்னு நான் எதிர்பார்க்கலையே, நான் இந்த தொழிலேருந்து மாற்றி இந்த அடுத்த ஒரு பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உள்ள நுழைவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான வாய்ப்பும் வரும், நீங்களும் செய்ய ஆரம்பிப்பீங்க, பார்த்தா பணம் வந்து கோடி கோடியாக கொட்டும். அந்த மாதிரியான ஒரு குபேர சம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயம் 2020/2021 மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா படாத பாடு ஆல்ரெடி பட்டாச்சு, நிறைய பாடங்களையும் கற்றுக்கிட்டாச்சு. இனிமேல் அப்படியே ஒன்று வந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த அளவுக்கு பாதிப்பும் வராது, அதுதான் உண்மை. அதனால் இந்த காலகட்டத்தை பழைய சம்பவங்களே நினச்சி குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நல்ல காலம்ங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும்.
போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ வீட்டில் மங்கள காரியங்கள் நிகழ்ந்தேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதே மாதிரி ஒரு பழைய விஷயங்கள் ஏதாச்சும் கிடப்பில் போடப்பட்டிருந்த விஷயங்கள் அல்லது குடும்ப பஞ்சாயத்துகள் ஏதாச்சும் வில்லங்கம் இருந்த ஒரு விஷயங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தில். அந்த பழையன கழிதல்னு சொல்லுவோம் இல்லையா, குப்பைகளாக ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளை வந்து மனத்துயரத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகுது. ஸோ இது சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸை வந்து நிச்சயமாக அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்த்திக்கலாம். இந்த காலகட்டத்துக்குள்ளாரே நீங்கள் உயர்த்திக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், இது ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஒரு மனநிலை தான் உங்களுக்கு இருக்கவே போகுது. பொதுவாக வந்து யார் வந்து ரொம்ப மனசு துயரத்தில் இருப்பான்னு சொல்லுங்கள். ஒரு ஃபேமிலியில் ஒரு துக்ககாரியம் நிகழ்ந்திருக்கு அல்லது கையில் காசு இல்லை, இப்போ முக்கியமாக அதுதான் பெரிய விஷயமே. எப்போ வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் லாக்டவுன் எல்லாம் வந்துச்சோ நிறைய பேருடைய வாழ்வாதாரமே இழந்துட்டாங்க. ஸோ இந்த கையில் பணம் வந்தாலே உங்களுக்கு மனசில் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணிங்கன்னா முகத்தில் அந்த பொலிவு இருக்கும். ஸோ அப்புறம் என்ன கவலை, அடுத்தடுத்த நிலையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் காஷியஸாக இருக்கணும், அதை சிதறடித்து விடாமல் அதை சீக்கிரமாக சேமித்து வைத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் அடுத்த நிலைக்கு உயர்வதோடு இல்லாமல் அப்படியே மெயின்டைன் ஆகவும் போகுதுங்கிற நல்ல செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பயிற்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும், அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவுசெய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி மிக சரியான பெயர் முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க அந்த வாசக அந்த வியூவர்ஸை உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 days உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.